இந்தியாவிலிருந்து பங்களாதேஷுக்கு போகக்கூடிய டீசல் பைப்லைன் அதற்கான அக்ரிமெண்ட்டை டோட்டலாக கேன்சல் பண்ணி வச்சுருக்கு இந்திய அரசு. இது இன்றைக்கி நாடு முழுவதும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக இது ஏன் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்புனா, இந்துக்கள் அடிக்கப்படுறாங்க, இந்து கோயில்கள் உடைக்கப்படுது, டோட்டலாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு 6 தடை செய்யப்பட்ட அமைப்பு பங்களாதேஷுக்குள்ளே புகுந்த மாதிரி இந்தியாவுக்குள்ளே புகுந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த 6 மாணவர்களுக்கு தடை விதிச்சிருக்காங்கன்னு ஏகப்பட்ட செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. ஷேக் ஹசீனா எங்கே இருக்காங்க? ஸோ இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு மத்தியில் அதற்கான பதிலை தேடி பயணிக்க போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் இடையில நல்லுறவு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஷேக் ஹசீனா அங்கே பிரதமராக இருந்த காலகட்டம் வரைக்கும் இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் இடையில எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் 2007 அமெரிக்கா தொடர்ச்சியாக நோபல் பரிசு கொடுக்கப்பட்ட ஒரு நபருக்கு, இல்லை நோபல் பரிசை பரிந்துரைத்த அமெரிக்கா அப்படின்னு சொல்லலாம், அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இன்றைக்கி பங்களாதேஷில் சீஃப் அட்வைஸராக இருந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற செய்தி ஆங்கில ஊடகங்கள் மூலியமாக நம்மளால் அறிய முடியுது. அப்படிப்பட்ட செய்திகள்லாம் வளம் வரக்கூடிய இந்த நேரத்தில் ஷேக் ஹசீனா எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது இன்னொரு கதை. ஆனால் ஷேக் ஹசீனாவுக்கு இந்தியாவினுடைய பிரதமர் மோடிக்கும் இடையில 2023 மார்ச் மாதம் போடப்பட்ட டீசல் பைப்லைன், அதாவது எங்கிருந்து மேற்கு வங்கத்தில் இருந்து டைரக்டாக பங்களாதேஷுக்கு அனுப்பக்கூடிய ஒரு பைப்லைன், அந்த பைப்லைன் ஒப்பந்தம் சூப்பர்வா பங்களாதேஷுக்கும் லாபம் கொடுத்துச்சு, இந்தியாவுக்கும் வணிகத்தை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, ரெண்டு நாட்டு உறவை பேணி பாதுகாப்புறதுக்கு வழிவகுத்துச்சு. இப்போ அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணியிருக்காங்க. என்ன இது? எதனால் இந்த காரணம்? எப்படி பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்கும். முதல்ல அந்த பைப்லைன் வந்து எதுக்காக போடப்பட்டது அப்படின்னா, முழுக்க முழுக்க எரிவாயு குழாய் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காக. இதை நம்பி தான் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஜவுளித்துறையை இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஜவுளித்துறைகளும் அதிகமான அளவில் இயக்கத்துக்கு காரணம் இந்தியாவிலேருந்து போகக்கூடிய டீசல் தான் அப்படிங்கிறாங்க. இதனுடைய வே ஆஃப் பெங்கால், அதனுடைய ரூட் எப்படி இருக்குது அப்படின்னா, வங்கதேசத்தினுடைய தினாஜ்பூர் வரைக்கும், சிலிகுரியிலேருந்து தினாஜ்பூரினுடைய பர்பதிப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணெய் கிடங்கு, அந்த கிடங்குக்கு 275 கிலோமீட்டர் தூர பயணம் பண்ணி 1 மில்லியன் மெட்ரிக் நன்னளவிற்கான ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு லிட்டர்கிட்ட வந்து டீசல் வந்து இங்கே கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பங்களாதேஷினுடைய நன்மைக்காகவும் இந்தியாவினுடைய வணிகத்தை டெவலப் பண்ணிக்கிறதுக்காகவும் போடப்பட்ட ஒப்பந்தத்தை இப்போ இந்திய அரசு அதிரடியாக கேன்சல் செய்திருக்கிறது அப்படிங்கிற செய்தி காட்டுத்தீயாக பரவி கொண்டு இருக்கிறது. அதை நேஷனல் மீடியாவுக்கு அப்புறம் முதல்ல வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு சொல்கிறது நம்ம தான். ஸோ இது ரொம்ப உன்னிப்பாக காதில் வாங்குங்க. இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட அரசியல் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. அதை வரிசையாக பார்ப்போம். எதுக்காக இந்தியன் கவர்மெண்ட்டு இப்படி ஒரு அதிரடியான வேலையை பார்த்தாங்க அப்படின்னு. நான் ஒரு இந்து ஆதரவாளன், இந்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அமெரிக்காவில் இந்துக்களுடைய பாதுகாப்பின் காவலனாக நான் இருப்பேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. இதெல்லாம் யார் சொல்கிறா அப்படின்னா, ட்ரம்ப் சொல்கிறார். நவம்பர் மாதம் எலெக்ஷன் வரப்போது அவர் இப்படி தான் பேசுவார். ஸோ கமலா ஹாரிஸுக்கு ஓட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ட்ரம்ப் அடிக்கக்கூடிய பெல்ட் இதுவாக இருக்கலாம். ஆனால் ட்ரம்ப்பு அப்படிங்கிற அந்த அமெரிக்காக்காரர் எதுக்காக இந்துக்களை பற்றி பேசணும்? இந்துக்களுடைய வாக்கு வங்கி அவருக்கு எந்த அளவுக்கு முக்கியமாக ஒரு விஷயமாக படுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னொரு பக்கம், பங்களாதேஷில் எய்டு பொருட்கள் வேணும்னா, சாப்பாடு வேணும்னா, குழந்தைங்க படிப்பு வேணும்னா, நீங்கள் ஒரு இடத்துல பணி செய்யணும்னா, நீங்கள் இந்து அப்படிங்கிற அடையாளத்தை துறக்க வேண்டும் அப்படிங்கிறது தொடர்பான வீடியோக்கள், இந்துங்கிற அடையாளம் தொடர்பான அந்த அடையாளம்லாம் இருக்கும்ல, கயிறு கட்டுறது, காப்பு கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், அதையெல்லாம் டோட்டலாக நீங்கள் அவுத்துறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. மத மாற்றம் நிகழ்த்தி நீங்கள் வேறொரு மதத்துக்கு கன்வெர்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான பரப்புரைகள் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான வதந்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. சுஷானா ராணிநாத், பூர்ணா ராணிராத், இவங்க ரெண்டு பேருமே ட்வின்ஸு, இவங்க மைனர் பொண்ணுங்க. இவங்களை வந்து அபுல் சலாம் அப்படிங்கிற ஆசிரியர் என்ன பண்ணுறாரு, மதம் மாற்றம் செய்து கொள்வதற்காக வற்புறுத்துகிறார். இது தொடர்பான செய்தி வந்து பங்களாதேஷில் இருந்து வெளியில் வருது. அவங்க ரெண்டு பேருடைய ஃபோட்டோஸும் கிடச்சிருக்கு. அவங்கள மதம் மாற்றி வேற ஒரு மதராஸ் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய காட்சிகள் அரங்கிடுது. இது தேவைதானா அப்படிங்கிற கேள்விகளும் எல்லா பக்கமும் எழுது. அவங்களா விரும்பி மதம் மாறினாங்களான்னு கேட்டால் அதுவும் இல்லை. திணிக்கப்பட்டு
எங்களை மாற்றிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த செய்தி வேதனை தரக்கூடிய ஒரு செய்தியாக உலக மக்களால் பார்க்கப்படுது. தாக்காலிருந்து மெடிக்கல் காலேஜ், எங்கே தாக்கா மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு என்ன பண்ணுறாங்க, பாகிஸ்தானில் இருந்து உணவுப் பொருட்களை அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்களுடைய உதவியோடு வர வைக்கிறாங்க எங்கள் பங்களாதேஷுக்கு கொண்டு வந்து பங்களாதேஷில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணுறாங்க. அப்படி சர்வ் பண்ணும்போது அவங்க முதல் கட்டமாக அவங்க கொடுக்கறது இஸ்லாமியர்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு, ஒரு வைத்தியர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க முழுக்க முழுக்க மதச்சார்பற்றவர்களாக இருக்க வேண்டும். நீ இந்த மதத்தை சேர்ந்தவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு வந்து நான் வைத்தியம் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னால் அவங்க மருத்துவரே கிடையாது. சாதி மத பேதமற்ற ஒரு நபராக இருக்கக்கூடியவங்க தான் மருத்துவர்கள். அப்படிப்பட்டவங்க மருத்துவர்களுடைய மனதிலையும் வஞ்சத்தை ஏற்படுத்தி இன்ன மதத்தினருக்கு இந்த உதவி அப்படின்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு அறிவுரையெல்லாம் வழங்கப்பட்டிருக்கான். இது உண்மையாக இருக்கக்கூடாது அப்படின்னு இறைவனை வேண்டிக்கலாம். ஏன்னா மருத்துவர்கள் அப்படிங்கிறவங்க அகில உலகத்தை நேசிக்கக்கூடிய நண்பனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவங்க ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு மட்டுமே சொந்தக்காரர்களாக மாறிவிட்டால் அது உலகம் தாங்காது, உலகத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு அது நல்லதல்ல. 1951 இந்துக்களுடைய எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது 22% பங்களாதேஷில் இருந்தது. இப்போது 2022 எடுத்த சர்வேயில் அடிப்படையில் 7.95 அரவுண்டு 8% தான் அங்கே மக்கள் தொகை இருக்காங்க இந்து மக்களே. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அங்கே இந்துக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சி போச்சா, இல்லை இறந்து போயிட்டாங்களா, இல்லை அவங்க மதமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்களா? அதே நேரத்தில் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, அது தவறுன்னு சொல்ல வரல. ஆனால் இங்கே ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள் இன்னொரு மதத்துக்கு மாறும்போது அது திணிக்கப்பட்டதா, இல்லை அவர்களே வந்து அக்கறை எடுத்து மாறினார்களா அப்படிங்கிற கேள்விகள். இந்தியாவினுடைய சிஏஏ அப்படின்னு சட்டம், அந்த சட்டத்தின் மூலியமாக அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் இங்கே வர முடியாது, ஆனால் சிறுபான்மையினர்களாக இருக்கக்கூடிய இந்துக்கள் இங்கே வர முடியும். அங்கே இருக்கக்கூடிய கோயில்கள் அடித்து உடைக்கப்பட்ட காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இந்த காட்சிகளையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பங்களாதேஷில் இருக்கக்கூடிய நிறையா இந்து கோயில்களுக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் காவலாகவும் நின்று கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற நல்ல செய்தியையும் சொல்ல வேண்டியது இருக்குது. ஆனால் ரொம்ப வேதனையான விஷயம், அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், இந்து ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட 49 ஆசிரியர்களை இந்துக்களாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அவங்கள பங்களாதேஷினுடைய புதிய அரசு பணி நீக்கம் செய்திருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கதா இல்லையா, நீங்களே யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நான் சொல்லலைங்க, ஆஸ்திரேலியாவில் பிரிஸ்பனில் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்து சங்க தலைவர் ஆமன் சிங் அப்படிங்கிறவர் வரிசையாக இந்துக்கள் ஜினோசைடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போராட்டத்துக்கு ஆர்கனைஸ் பண்ணுறார். அந்த போராட்டத்தில் ஏராளமான இந்துக்கள் மட்டுமல்ல வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவங்களும் கலந்துக்கிறாங்க. அந்த போராட்டத்தில் அவங்க முன்வைக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, நாங்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அமைதி தூதுவாகத்தான் நாங்கள் இருக்கிறோம், அது மட்டுமல்ல எந்த இடத்துல வந்து சிறுபான்மையினர் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுப்போம், ரெண்டாவது ஆட்சியாளர்களுக்கு எதிராகவும் அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களுக்கு ஆதரவாகவும் குரல் கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அந்த வகையில் பங்களாதேஷில் இந்துக்கள் துன்புறப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், அவங்கள காப்பாற்றணும், அதுக்கு இந்தியா மாதிரியான ஜனநாயக நாடு உதவி செய்யணும் அப்படிங்கிறது அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை. இது நியாயமான கோரிக்கையாக என்னங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. பாகிஸ்தானில் இருந்து ஒரு 6 மாணவர்கள், தடை செய்யப்பட்ட மாணவர் அமைப்பு, அவங்க பங்களாதேஷில் போட்டியிட ஜனநாயக அடிப்படையில் போட்டியிடக்கூடாதுன்னு தடை வச்சுருந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த அமைப்பை சேர்ந்த பாகிஸ்தானை சேர்ந்தவங்க பங்களாதேஷுக்குள்ளே நுழைஞ்சு அந்த 6 மாணவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய பெரிய பிரம்மாண்டமான போராட்டம்தான் அந்த மக்களை வேறு பாதைக்கு திசை திருப்பிச்சு, அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுடைய சிலைகள் உடைக்கப்பட்டுச்சு, கோயில்கள் அழிக்கப்பட்டது. இப்போது புதிதாக அமெரிக்காவினுடைய ஏவலின் பேரில் இந்த புதிதாக நோபல் பரிசு கொடுத்தாங்கல்ல, அந்த நபர் வந்து இப்போது சீஃப் அட்வைசராக இருக்கார். ஸோ இப்போது அந்த 6 மாணவர்களையும் அடுத்த கட்டமாக அவங்க இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சு இங்கேயும் கலவரத்தை ஏற்படுத்தலான்னு சொல்லிட்டு இங்கே வர்றதுக்கு அவங்களுக்கு விசா பாஸ்போர்ட்லாம் பேன் செய்யப்பட்டு இருக்கிறது அவங்க பேரில் உள்ளதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி. இதை பிடிஐ அப்படிங்கிற செய்தி நிறுவனம் மறுத்துருச்சு. இந்தியா அப்படிப்பட்ட உத்தரவுகள் எதுவுமே போடலை, அந்த 6 மாணவர்கள் இந்தியாவுக்குள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரியான உத்தரவுகள்லாம் இருக்குது, அமலில் தான் இருக்குது அப்படின்னு இன்னொரு செய்தியும் வளம்புறது. இந்த ரெண்டு செய்தியுமே உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்றேன், எது உண்மையான செய்திங்கிறத நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க. ஏன்னா கடைசி நிமிஷத்தில் கூட நியூஸ் எப்படினாலும் மாறலாம். பிஜேபியினுடைய எம்எல்ஏ அசீம் சர்கார், இவர் எங்கே இருக்காருனா மேற்கு வங்கத்தில் இருக்கார். இவர் சொல்லியிருக்காரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு,
பாஜகவாகட்டும் மம்தா பானர்ஜி ஆகட்டும் மேற்கு வங்கத்தில் ஆளக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் ஆகட்டும் எல்லாருமே வந்து 1 கோடி இந்துக்களை பங்களாதேஷிலிருந்து வரவேற்கிறதுக்கு நம்மெல்லாம் தயாராக இருக்கணும், சிஏ ஆக்ட் இருக்குது, ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வழிவிடும், அவங்களெல்லாம் உள்ளே வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குரலை எழுப்பியிருக்கார். இதுக்கு மம்தா பானர்ஜி ஆரம்பத்தில் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இப்போது அந்த மக்கள் எல்லாம் உள்ளே வந்தாங்கன்னா அந்த ஓட்டு எல்லாமே வந்து பாஜகவுக்கு போயிடும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தின் காரணமாக அவங்க அமைதியாக இருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்துக்களாகட்டும் இங்கே பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்துக்களாகட்டும் அவங்களெலாம் உள்ளே வருவதற்கு இந்தியா தடை விதிக்கலை. மைக்ரண்ட்ஸ் வரவேற்கிறாங்க, அகதிகள் வாங்கன்னு கை கூப்பி வரவேற்கிறாங்க. ஆனால் அவங்க வந்தாங்கன்னா இங்கே ஆட்சி மாற்றம் நடப்பதற்கு காரணமாகவும் அவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிற அச்சம் இந்தியர்களுக்குள்ளே இருக்குது, குறிப்பாக ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் மத்தியிலையும் இருக்குது, எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னமும் பயம் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்தியாவை தாண்டி நம்முடைய பார்வைங்கிறது விசாலமாக இருந்தால் மட்டும்தான் ஃபியூச்சரில் இந்தியா மாதிரியான ஜனநாயக கண்ட்ரிக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் நம்ம பாதுகாக்க முடியும். ஸோ பைப்லைன் பஞ்சாயத்து அப்படிங்கிறது டீசலுக்கு இங்கேருந்து அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல இல்லை, இரு நாட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒப்பந்தம். எப்படி ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையில் நார்த் ஸ்ட்ரோம் அப்படிங்கிற அந்த பைப்லைனை காலி பண்ணி உக்ரைன் பெரிய அளவில் பகையை மூட்டி விட்டுச்சோ, அதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது, நடக்கவும் விடமாட்டோம். ஏன்னா நம்ம ஜனநாயக நாட்டில் வாழ்கிறோம். என் கைகளுக்கு என் மக்களுக்கானது உறவுகளே, மதத்தை கடந்து மனிதத்தை நேசிப்போம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.